ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீலா கிச்சன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீலா கிச்சனில் பண்ண போகிறது சாக்லேட் புட்டிங் பண்ண போகிறோம். ஒரு கப்பளவு 4 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பு தட்டி வச்சுருக்கேன். ஒரு கப்பளவு சுகர் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்திருக்கேன். 200 கிராம் பாலுக்கு 1 கப்பளவு சுகர் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கலக்கி விட்டுட்டு எடுக்கலாம். இது கரையட்டும், அதுங்காட்டி நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ சாக்கோ பவுடரும் சோள மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலடி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணியிருக்க சாக்கோ பவுடரையும் சோள மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து விட்டுக்கிட்டே கிண்டிக்கலாம். சாக்லேட் இது கூட கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கெட்டி பதமாக வர வரைக்கும், நல்லா நமக்கு புட்டிங்க்கு கெட்டி பதமாக வர வரைக்கும் நம்ம வந்து கிண்டணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு கட்டி வராமல் வந்து நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். வெனிலா எசன்ஸ் வந்து 100 ட்ராப்ஸ் அளவு ஆட் பண்ணி கிண்டிக்கலாம். பாதாம் பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள், கெட்டியாக. இப்போ வந்து நம்ம புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கெட்டியான பதத்துக்கு. இப்போ நம்ம புட்டிங்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரீசரில் 1 ஹவர் வச்சு எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம பாதாம் பருப்பு கொஞ்சம் டெக்கரேட்காக ஆட் பண்ணிவிட்டு சாக்லேட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்கலாம். 1-4 மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு சுவையான சாக்லேட் புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.